தரிகெட்டு பேருந்தை ஓட்டிய பேருந்து ஓட்டுநர்கள், விபத்துக்குள்ளான அப்பாவி குழந்தைகள், போட்டா போட்டியில் பேருந்து ஏற்படுத்திய விபத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் முன்பு திருப்பூரிலிருந்து கோவை நோக்கி சென்ற இரண்டு தனியார் பேருந்துகள் சென்று கொண்டிருந்தது. அப்போது இரு தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கு இடையே பயணிகளை ஏற்றுவதில் போட்டி நிலவியதாக கூறப்படுகிறது. இந்த போட்டியினால் இரு பேருந்து ஓட்டுநர்களும் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல அதிவேகமாக பேருந்தை ஓட்டி உள்ளனர். இந்நிலையில் பல்லடம் அருகே ஒரு பேருந்து சென்று கொண்டிருந்த போது மற்றொரு பேருந்து முந்தி செல்ல முற்பட்டுள்ளது. அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த இரண்டு கார்கள், மூன்று இருசக்கர வாகனங்கள் மற்றும் இரண்டு ஆட்டோக்களின் மீது மோதி பெரும் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வாகனங்களில் பயணம் செய்த மூன்று குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பல்லடம் போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு முதலுதவி சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் மற்றும் கோவையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல்லடம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலையம் முன்பாக கடந்து செல்லும் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் விபத்துக்கள் தொடர்கதையாகியுள்ளது. உடனடியாக விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் வேக தடைகளை அமைத்து வேக கட்டுப்பாட்டு கருவிகளையும் பொருத்தி போக்குவரத்து போலீசார் கண்காணிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. போட்டா போட்டி போட்டு வாகனங்களை ஓட்டினால் இதுபோல் விபத்துக்கள் தான் நேரிடும். எனவே நில், கவனி, செல் என்ற தமிழக காவல்துறையின் வாசகங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெம் டிவி செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் வெற்றியுடன் செய்தியாசிரியர் அனீஷ்.